தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது, ப்ளஸ் டூ படித்து முடித்த இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அடுத்து நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்ற விஷயத்தில் முக்கியமான கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் போயிட்டு பாருங்கள். இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோக்களில் நாம் மெயினாக ப்ளஸ் டூ முடித்த ஸ்டூடெண்ட்டுக்கு முக்கியமான கோர்ஸ் என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது, அதாவது நீட் இல்லாமல் இவங்க படிக்க வேண்டிய கோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது எதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெட்டினரி சயின்ஸ்லேருந்து, ஃபிஷரி சயின்ஸ்லேருந்து, அதேபோல் பேராமெடிக்கல் சயின்ஸு, இதெல்லாமே வந்து முக்கியமாக எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் டெஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். என்றைக்கான வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான கோர்ஸ். இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏன்னா பெரும்பாலும் நிறைய மாணவர்களுக்கு இந்த கோர்ஸை பற்றி கேள்விப்படாத கோர்ஸாக கண்டிப்பாக இருக்கும். பொதுவாகவே வந்து நம்ம ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும் அல்லது வந்து ஒரு மெடிக்கலில் படிக்கணும், டாக்டர் ஆகணும், இந்த மாதிரி தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. இல்லைனா ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் போய் வேறு ஏதாவது படிக்கலாம், பிஏ அந்த மாதிரி கோர்சஸ் போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வரும். அதே போல் இன்னும் சில ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க, இன்ஜினியரிங் அப்படின்னாவே பொதுவாக வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இன்ஜினியரிங், ஃபேமஸான இன்ஜினியரிங், எல்லோரும் அதிகமாக படிக்கிற இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். ஸோ இந்த மூன்று இன்ஜினியரிங் கோர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் இதை படிச்சிருக்காங்க. ஸோ இருந்தாலும் இதை எல்லோரும் படிக்கிற அதே விஷயத்தை நாமளும் படித்தீங்கன்னா போட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து குறைவாக படித்த துறை எதுன்னு செலக்ட் பண்ணி அந்த துறையில் நாம் நல்லா பண்ணோன்னா போட்டிகள் என்பது மிக குறைவாக இருக்கும். அந்த வகையில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதே வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இது எதற்காக யூஸ் ஆகுது, இந்த வீடியோவில் பார்க்க போகிறதே பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன, இது எதுக்காக யூஸ் ஆகுது, இதை படித்தா நமக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது, எந்தெந்த காலேஜில் இது இருக்கும் அப்படின்ற அனைத்து விஷயங்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நார்மலாக இருக்கிற நான் இப்போ சொன்ன அந்த மூன்று இன்ஜினியரிங் தவிர்த்து இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இன்ஜினியரிங்னா இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து மருத்துவம் மற்றும் உயிரியல் துறையோட இணைந்து இன்ஜினியரிங் துறையை தொழில்நுட்பத்தோடு வந்து பணியாற்றுவது. அதாவது பொதுவாக வந்து ஒரு இன்ஜினியரிங் அப்படின்னா அந்த இன்ஜினியரிங்க்கும் மெடிக்கலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் இந்த இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் இன்ஜினியரிங் கோர்ஸ், மெடிக்கல் படித்த மாதிரியும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு இன்ஜினியரிங் பண்ண மாதிரியும் இருக்கும். ஆனால் மெடிக்கலில் வந்து எதனாலனா இந்த இன்ஜினியர்ஸ், அதாவது இந்த பயோமெடிக்கல் படிக்கிற இன்ஜினியர்ஸ் வந்து செய்கிற வேலைகள் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க சில முக்கியமான மருத்துவத்திற்கு தேவையான முக்கிய கருவிகளை வடிவமைப்பதை தான் வந்து, அதாவது உற்பத்தி பண்ணுறது தான் இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரோட முக்கியமான பணி. ஸோ இந்த பணிக்காக இவங்க இருக்கிறாங்கன்றதுனால அப்போ இந்த ஒரு கருவியை நாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம உற்பத்தி பண்ணுறோன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு அந்த ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுத்தா என்னென்ன பாதிப்புகள் வரும், எது வராதுன்ற விஷயங்களை மெடிக்கல் ரிலேட்டடாக இவங்க தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து இவங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை இவங்களால் உற்பத்தி பண்ண முடியும். ஸோ இந்த படிப்பின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா செயற்கை இருதயம், ஃபேஸ் மேக்கர், செயற்கையான வால்வு, இதே போல் பார்த்திங்கன்னா செயற்கை எலும்புகள், அல்ட்ராசோனிக் கருவிகள், ஸோ இந்த மாதிரி கருவிகள்லாம் வந்து உற்பத்தி பண்ணுறது இவங்களோட முக்கிய வேலையாகவே இருக்கும். ஸோ தற்போது இருக்கிற இந்த மருத்துவ உலகில் வந்து பார்த்திங்கன்னா அதிநவீன கருவிகளாக இருக்கின்ற எந்த கருவிகளாக இருந்தாலும், அதாவது இங்கே இசிஜி, இஇஜி, இஎம்ஜி, ரத்த மூலக்கூறுகளை கண்டறிகிற சென்சார்கள், சிடி மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸு, அது இது இல்லாமல் ரெஸ்பிரேட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, கார்டியக் பேஸ்மேக்கர் போன்ற அனைத்து கருவிகளுமே இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் துறையின் மூலமாக தான் உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ அப்போது எவ்வளவு பெரிய அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய விஷயமாக இருந்தாலும் நமக்கு வந்து ரத்தம் இல்லாமல் செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற எந்த கருவியாக இருந்தாலும் அதுவும் இவங்க தான் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க, வடிவமைக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மிக முக்கியமான ஒரு படிப்பை கொண்டது. கண்டிப்பாக வந்து மெடிக்கல் துறை சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுனால இதற்குரிய இதற்கு தேவையான ஹாஸ்பிட்டல்ஸ், தேவையான மெடிக்கல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேஷண்ட்டுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் ஹாஸ்பிட்டல் வைக்கிறவங்க எல்லாருமே அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த துறையில் நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வேலைவாய்ப்பு என்பது எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் உங்களால் பார்த்துக்குங்க. ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் இருக்கிற பாடப்பிரிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூவில் நீங்கள் வந்து வேதியியல், இயற்பியல், அதாவது கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, மேக்ஸு அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸு இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா போதும். ஸோ பயோமெடிக்கல் நீங்கள் படிக்கணுன்னாவே பொதுவாக வந்து ஒரு பேசிக்காக சயின்ஸ் நாலேஜ் இருக்கிறது ரொம்ப அவசியம். சயின்ஸில் ஆர்வமும் ரொம்ப இருக்கணும் உங்களுக்கு, அது ரொம்ப முக்கியம். ஸோ பல்வேறு கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடப்பிரிவு வந்து கொஞ்சம் மாறுபடும். என்னென்னா சிலபஸ் வந்து கொஞ்சம் மாற்றி வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ என்ன தான் எது எப்படி இருந்தாலும் பேசிக் என்னவோ அது கண்டிப்பாக எல்லா காலேஜிலையுமே கண்டிப்பாக இருக்கும்.
ஸோ அது இல்லாமல் எந்த காலேஜில் அவங்க என்னென்ன சொல்லித்தராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலேஜில் இப்போ நீங்கள் சேர்றது புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் துறையில் பல்வேறு வகையான சப் கேட்டகரி இருக்குது, உட்பிரிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பயோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பயோ மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று பயோ மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பயோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் ஹெல்ப்போட எலக்ட்ரானிக் உதவியோடு வந்து உரிய ஒரு மெஷர்மெண்ட்டை கொண்டு அந்த நோய்களை வந்து கண்டறிந்து சிகிச்சை அளிக்கிறதுக்கு உதவும் சில கருவிகள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பயோ மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு உண்டான செயற்கை உடல் உறுப்புகள்லாம் இருக்கு இல்லையா, நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது. இப்போ நமக்கு நேச்சுரலாக இருக்கிற லெக்கோ அல்லது கையோ வந்து இல்லாமல் அது போல் செயற்கையாக சில கால்களோ கைகளோ வைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயோ மெட்டீரியல்ஸ் அப்படின்றது தான் நமக்கு தேவைப்படும். இன்னொன்று வந்து பயோ மெக்கானிக்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உயிரியல் மற்றும் மருத்துவத்துறைக்கு மெக்கானிக்கல் அப்ளிகேஷனை வந்து பயன்படுத்துறது இந்த துறையோட முக்கிய வேலை. அதாவது எலும்பு முறிவு, ஃபேஸ் மேக்கர் போன்ற கருவிகளை பயன்படுத்துவது, அதை உருவாக்குவது. செல்லுலர் இன்ஜினியரிங் அப்படின்னு இருக்குது, மனித உடலில் இருக்கிற சில உயிரணுக்கள் தொடர்பான அனைத்துமே படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லுலர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிற படிப்புகள். ஸோ இது எல்லாமே தேவைப்படுது அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் உற்பத்தி பண்ணணும்னு சொன்னால். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். டிஷ்யூ இன்ஜினியரிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த நம்ம உடம்புல இருக்க அந்த டிஷ்யூக்களை வந்து பராமரித்து அது என்னெல்லாம் செய்யுது, என்ன வேலைகளை செய்யுது, அதன் மூலமாக நோய்களை எப்படி குணமாக்குறது. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக குறைபாடு இருக்கிற நோய்கள் வந்து இதன் மூலமாக சரி செய்யப்படுது. ஜெனட்டிக் இன்ஜினியரிங், ஸோ மரபு வழியில் இருக்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. கிளினிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறது மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இது இல்லாமல் மற்ற உபகரணங்கள் இருக்கு இல்லையா, இதை பற்றி விரிவாக நீங்கள் படிக்கிறதுனால கிளினிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்த்தோபெடிக் பயோ இன்ஜினியரிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, இதில் வந்து எலும்பு நரம்பு இணைப்புகள் தசைகள் இதெல்லாமே இதனோட செயல்பாடுகள் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப செயற்கையான எலும்புகள் இணைப்புகள் இதெல்லாமே தயார் செய்தது பற்றி படிக்கிற ஒரு படிப்பு. நேவிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது கூட வந்து பார்த்திங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து கம்ப்யூட்டர் மென்பொருள் உதவியோட மனித உடலில் இருக்கிற உறுப்புகளில் டிஜிட்டல் படங்களை உருவாக்குவது. இந்த முறை வந்து நவீன லேசர் தொழில்நுட்பத்திற்கு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கிறது இந்த படிப்பு. அதாவது இந்த இன்ஜினியரிங் இருக்கிற இன்னொரு உட்பிரிவு தான் இந்த நேவிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இவ்வளோ இன்ஜினியரிங்ஸ் இருக்குது இதுக்குள்ளே, இது உட்பிரிவுகள் இவ்வளோ இருக்குது, நீங்கள் எதை விருப்பப்பட்டு படித்தாலும் நீங்களே படிக்கலாம். இது எல்லாமே வந்து இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கீழே தான் வருது. ஸோ இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கீழே வந்து பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் எம்எஸ் எம்டெக் போன்ற படிப்புகள் இருக்குது. இதை படிக்கிறதுக்கு ப்ளஸ் டூவில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த உயிரியல் பாடங்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது முக்கியம். ரெண்டாவது தமிழகத்தில் இருக்கிற கல்லூரிகள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், ஸோ இங்கே இருக்குது. சத்யபாபா யூனிவர்சிட்டி சென்னை இங்கேயும் வந்து இந்த கோர்ஸ்லாம் இருக்குது. அறுபடைவேடு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் இருக்கிறது. ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் இருக்குது. ராஜா ராஜேஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்குது. ஸோ அதே போல் வெளி மாநிலங்களை பற்றி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கொல்கட்டா அந்த மாதிரி இது இடத்துலையும் வந்து இதுக்குரிய கோர்ஸ் வந்து இருக்குது காலேஜ். இதில் பிஜி படிப்புகள் அப்படின் பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இசிஇ ட்ரிபிள்இ இந்த மாதிரி இருக்கிறதும் நீங்கள் இதில் இருக்குது. இது இல்லாமல் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தவர்கள் கூட இந்த பட்ட மேற்படிப்புக்கு உள்ளாண்ட மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படித்தும் இந்த துறையில் ஒன்றுங்க உள்ளே வரலாம்ன்றது முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் வந்து மெயினானது. இந்த இன்ஜினியரிங்கில் நீங்கள் ஐஐடி ஹைதராபாத், ஐஐடி கான்பூர், ஐஐடி கோரக்பூர், ஸோ இந்த இடங்கள்லேயும் வந்து நம்மளால் வந்து இதை படிக்க முடியும். வேலை வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது இந்த வகையான படிப்புகளுக்கு இந்தியாவில் மட்டுமே இல்லை வெளிநாடுகளையுமே அதிகமான வேலை வாய்ப்புகள் உண்டு, அதிக மவுசம் உண்டு. ஹெல்த்து கேரு ரிசர்ச்சு இந்த நிறுவனங்களை உங்களால் பணிபுரியலாம். ஹெல்த் கேர் நிறுவனங்கள் ரிசர்ச் நிறுவனங்கள் அவங்களால பணிபுரிய முடியும். இதில் பல்வேறு நிலைகளில் பணிவாய்ப்புகள் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற பயோமெடிக்கல் கருவிகளை தயாரிக்கும் நிறுவனங்கள் வந்து அதிகமாக கிடையாது. பெரும்பாலும் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டு வெளிநாட்டில் இருந்தால் வாங்கி பயன்படுத்துகிறாங்க. அப்போ வெளிநாட்டு நிறுவனங்களில் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஆட்கள் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் போவாங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, சிங்கப்பூர், கனடா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாடுகளில் இந்த துறைக்கு அதிக வரவேற்பு இருக்குது. ஜப்பான் மற்றும் சீனா போன்ற நாடுகளும் வந்து இந்த துறையில் சிறந்து விளங்குகிறாங்க. ஸோ சம்பளம் அப்படின்றதும் நாம் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும். ஸோ நம்ம இந்தியாவிலையும் சரி வெளிநாட்டிலும் சில நிறுவனங்கள் வந்து இந்த துறையில் படித்தவர்களுக்கு வேலையும் கொடுக்குறாங்க, எல்என்டியில் கொடுக்குறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா குளோபல் டெக்னாலஜி
அது என்ன சொல்கிறது, ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்ட்ரைக்கர் குளோபல் டெக்னாலஜி, இது இல்லாமல் டெக்ஸ்டாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறது கம்பெனி, ஃப்ளிப் த ஹெல்த் கேர், ஸோ ஆர்பஸ் மெடிக்கல், சீமெண்ட்ஸு, இங்கே எல்லாமே வந்து நமக்கு வேலைவாய்ப்பை கொடுக்குறாங்க. ஸோ இது மட்டுமல்லாத அரசு நிறுவனங்களுக்கும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கள் தேவைப்படுது. நல்ல சம்பளத்தில் வேலை பெறுவதற்கு ஆண்டுக்கு 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரையுமே உங்களால் சம்பாதிக்க முடியும். கவர்மெண்ட்டில் உங்களுக்கு ஜாப் கிடைச்சினா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ கவர்மெண்ட்டில் காலேஜ்லேயும் வந்து இதுக்குரிய கோர்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, நல்லா சர்ச் பண்ணிவிட்டு, எங்கே படித்தா நல்லாயிருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் அப்படின்னு மிக சிறப்பாக, மிக பிரகாசமாக கண்டிப்பாக இருக்கும் என்பதில் ஐயம் இல்லை. ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கிறது ஒரு நல்ல ஒரு கோர்ஸாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.